ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதுகலை பட்டதாரிகளுக்குண்டான பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் அடுத்து என்ன செய்யணும், ஸோ முதன்மை கல்வி அலுவலர்களுடைய செயல்முறைகளில் இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ திருப்பூர் முதன்மை கல்வி அலுவலருடைய செயல்முறைகளில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வி தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி 2020-21 முதல் 2022-23 கல்வி ஆண்டிற்கான அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகள் முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை 1 நேரடி நியமனம் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. சான்றிதழ் சரிபார்த்த பின்னர் பணியில் சேர அனுமதிக்க அறிவுரை வழங்குதல் சார்பாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையர் அவர்களுடைய செயல்முறைகளை இதுவும் அடங்கும். 2020-21 முதல் 2022-23 முடிய அரசு நகரவை மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை 1 ஆகிய காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட பணி நாடுபவர்களுக்கு பள்ளிக்கல்வி ஆணையரகத்தால் கலந்தாய்வு நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மேற்படி கலந்தாய்வில் பணி நியமன ஆணை பெற்ற ஆசிரியர்கள் பணியில் சேர அனுமதிக்கும் முன்னர் முதன்மை கல்வி அலுவலர் அளவில் சரிபார்த்த ஓகேங்களா, ஸோ பணியில் சேர்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சிஓ ஆஃபீஸ் சரிபார்த்த பின்னர், ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்டை மீண்டும் ஒரு டைம் சரிபார்க்குறாங்க. சரிபார்த்த பின்னர் மேற்படி பள்ளியில் காலியாக உள்ளதா பணியிடம் என்பதை உறுதி செய்த பின்னரே பள்ளி தலைமை ஆசிரியர்களால் பணியில் சேர அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பார்வையில் கான் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையர் அவர்களின் செயல்முறைகளில் இதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேற்படி வேதியியல் பாடம் முதுகலை ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்கள் இவ்வலகத்தில் 14/10/2022 அன்று சரிபார்த்த பின்னரே தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் பள்ளியில் பணியில் சேர அனுமதிக்கப்படுவார். இதே போன்று பிற பாடங்களுக்கும் இதே தான். பணியிடங்கள் காலி பணியிடங்களுக்கு நியமன ஆணை பெற்று பணியில் சேர பள்ளிக்கு வருகை தரும் பணி நாடுபவர்களை முதன்மை கல்வி அலுவலகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி செய்யப்பட்டுள்ளதா, ஸோ உங்களை சான்றிதழ் சரிபார்ப்பு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்களா, சிவிக்கு நீங்கள் போனீங்களா, அப்படி எல்லாத்தையும் அவங்க ஒரு டைம் வெரிஃபை பண்ண சரிபார்ப்பு செய்யப்பட்டுள்ளதையும், தாங்கள் பள்ளியில் மேற்படி பாட முதுகலை ஆசிரியர் பணியிடம் காலியாக உள்ளதா என்பதையும் உறுதி செய்த பின்னர் உரிய படிவத்தில் மருத்துவ அலுவலர் ஓகேங்களா, ஸோ இந்த மருத்துவ அலுவலரின் உடல் தகுதி ஓகேங்களா, இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இந்த இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதற்குண்டான ஃபார்மேட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மருத்துவ அலுவலரின் உடல் தகுதி சான்று பெற்று பின்னர் பணியில் ஓகேங்களா, ஸோ இதற்கப்புறம்தான் பணியில் சேர அனுமதிக்கவும். பணியில் சேர்ந்த அறிக்கையினை பள்ளிக்கல்வி இணையக்குடன் மேல்நிலைக் கல்வி அவர்களுக்கும் இவ்வலுவலகத்தின் உடன் அனுப்பிட வைத்து அனைத்து அரசு நகரவை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இப்படின்றது தற்சமயம் கொடுத்துருக்காங்க. இதற்கு என்ன பண்ணணும், அடுத்த கட்ட நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, நீங்கள் உடனடியாக அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை நான் வாங்கணும். அதுக்குண்டான ஃபார்மேட் நான் சொல்கிறேன். ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மேட்டில் இருக்குது, வேரியபிள்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய மருத்துவமனை எந்த அரசு மருத்துவமனை இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் சென்று உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை உடனடியாக நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஸோ இதை வாங்கிட்டு மட்டும்தான் நீங்கள் போகணும். அப்படி நீங்கள் போகலைன்னா உங்களுக்கு பணி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கண்டிப்பாக மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிஷன் பண்ணணும் ஓகேங்களா. உடற்தகுதிக்குண்டான ஃபிட்னஸ்க்குண்டான சான்றிதழை நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் இந்த பிடிடிஆர்பியில் பணி நியமனத்திற்கு போக முடியும். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பணி ஆணை பெற்றவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.